ஹலோ சில்ட்ரன், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெரி குட். வெல்கம் பேக் டு அவர் ஜிகே கிளாஸ். நவ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் எ நியூ லெசன், தட் இஸ் லெசன் 6, சேஃப்டி ஆன் த ரோடு. பிஃபோர் வி ஸ்டார்ட் த லெசன், ஐ ஆம் கோயிங் டு ஆஸ்க் யூ ஃபியூ க்வெஸ்டின்ஸ். லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறேன். ஆர் யூ ஆல் ரெடி ஃபார் ஆன்சரிங்? நீங்கள் எல்லோரும் என் கேள்விக்கு பதில் சொல்ல ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, குட். வாட் ஆர் யூ சா த ரோட் சைட்? நீங்கள் ரோட் சைடில் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க? சைக்கிள், கார், ரோடு, ஷாப்ஸ், லைட்ஸ், பஸ், வேன், பைக், ட்ரீ, ரோட்ல டிராஃபிக் சிக்னல் பார்த்துருக்கீங்களா? வெரி குட். அதை யாரும் சொல்லவே இல்லையே. சரி, டிராஃபிக் சிக்னல் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? டிராஃபிக் சிக்னலில் என்ன இருக்கும் அந்த சிக்னலில்? வெரி குட், லைட்ஸ் இருக்கும். என்னென்ன கலர் லைட்ஸ் இருக்கும்? ரெட், எல்லோ, கிரீன். வெரி குட் சில்ட்ரன். டிராஃபிக் சிக்னலில் 3 கலர் லைட்ஸ் இருக்கும், ரெட், எல்லோ அண்ட் கிரீன். ஓகே, த நேம் ஆஃப் த லெசன் இஸ் சேஃப்டி ஆன் த ரோடு. சேஃப்டி ஆன் த ரோட்னா சாலையில் பாதுகாப்பு. இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோட்டில் நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதையும் டிராஃபிக் சிக்னல் பற்றியும் தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஆர் யூ ரெடி டு சீ திஸ் லெசன்? வெரி குட். த லெசன் நேம் இஸ் சேஃப்டி ஆன் த ரோடு. சேஃப்டி ஆன் த ரோட்னா சாலையில் பாதுகாப்பு. We must be extra careful when we are on the road. நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோடில் சாலையில் இருக்கும்போது ரொம்ப கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். ரோட் சைட்லலாம், ரோட்டில் நடந்து போகும்போதோ இல்லை ரோட் சைடில் இருக்கும்போதோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் போயிட்டு இருக்கும் இல்லைங்களா, அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். This is a zebra crossing. ஜீப்ரா கிராசிங்னா தொடக்கு இல்லைங்களா? திஸ் இஸ் ஏ ஜீப்ரா கிராசிங். ஜீப்ரா கிராசிங்னா பாதசாரிகள் நடக்கும் இடம். அதை ஏன் ஜீப்ரா கிராசிங் அப்படின்னு சொல்கிறோன்னா, அதை பாருங்களேன் அந்த ரோட்டை. நம்ம ஜீப்ரா பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஜீப்ரா மேலே எப்படி இருக்கும், லைன் லைனாக இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி இருக்கா? அதனால தான் இது ஜீப்ரா கிராசிங். ஓகேவா? ஓகே, இதுதான் ஜீப்ரா கிராசிங். இது எங்கே இருக்குன்னா ரோடில் இருக்கும். இஃப் எ ரோடு ஹேஸ் அ ஜீப்ரா கிராசிங், வி மஸ்ட் கிராஸ் ஒன்லி அட் இட். நம்ம ரோடில் ஜீப்ரா கிராசிங் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜீப்ரா கிராசிங்கில் தான் நம்ம கிராஸ் பண்ணணும். ஓகேவா? There are some other ways to cross the road. நம்ம ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு இன்னும் வேறு வழிகளும் இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு ஜீப்ரா கிராசிங் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில வழிகளும் இருக்குது. This is a foot over bridge. தெருக்கு இல்லைங்களா, இதுதான் ஃபுட் ஓவர் பிரிட்ஜ். ஜீப்ரா கிராசிங்கில் மட்டும் நம்ம ரோடு கிராஸ் பண்ணுறதில்லை. எதெல்லாம் கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோட்டில் நிறைய வெஹிக்கிள்ஸ்லாம் போயிட்டு இருக்குது, நம்மளால் அந்த இடத்துல ஜீப்ரா கிராசிங் இல்லை அப்படின்னா, நம்ம தெருக்கு இல்லைங்களா ஃபுட் ஓவர் பிரிட்ஜ், இது மேலே நம்ம
கிராஸ் பண்ணி போகலாம், ரோடை கிராஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சப்வே, திஸ் இஸ் எ சப்வே. சப்வே, சப்வேனா சுரங்கப்பாதை. இது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலம், நிலத்துக்கு அடியில் இருக்கும் சுரங்கப்பாதை. இது மூலியமாகவும் நம்ம என்ன பண்ணலாம், ரோடை கிராஸ் பண்ணி போகலாம். நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் டிராஃபிக் லைட். இதுதான் டிராஃபிக் சிக்னல், ஓகேவா? திஸ் இஸ் டிராஃபிக் சிக்னல். லைட்ஸ் ஆஃப் ஏ டிராஃபிக் சிக்னல் ஹாவ் ஸ்பெசிஃபிக் மீனிங்ஸ். அதாவது டிராஃபிக் சிக்னல்ஸில் த்ரீ லைட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம ஃபஸ்ட்டே சொன்னீங்க இல்லைங்களா நீங்கள். அந்த த்ரீ லைட்ஸுக்குமே என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ஒரு விளக்குக்குமே ஒரு ஒரு குறிப்பிட்ட பொருள் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு ஒரு விளக்குக்குமே ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரெட் லைட், ரெட் லைட் எரிஞ்சால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வெஹிக்கலில் போயிட்டு இருக்கும்போது ரெட் லைட் எரிஞ்சிச்சுன்னா நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு எல்லோ லைட். எல்லோ லைட் எரியும் போது நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட்டு க்ரீன் லைட்டு. க்ரீன் லைட் போட்டதும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோ, நம்ம வண்டியை எடுத்துக்கிட்டு போகலாம். ரெட் லைட் நின்னா போட்டால் என்ன பண்ணணும்னா வண்டியை ஸ்டாப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எல்லோ லைட், எல்லோ லைட் போட்டால், எல்லோ லைட் எரியும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணணும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். தென் க்ரீன் லைட், க்ரீன் லைட் எரியும் போது நம்ம கோ பண்ணலாம், போகலாம் வண்டியை எடுத்துக்கிட்டு. நெக்ஸ்ட்டு ஆல்வேஸ் ரிமெம்பர், எப்போதுமே நம்ம நினைவில் வச்சுக்கணும். என்ன நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஃபோர் யூ க்ராஸ் த ரோடு, நம்ம ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் லுக் ரைட் தென் லெஃப்ட் அண்ட் தென் ரைட் அகெயின், க்ராஸ் ஒன்லி வென் யூ சீ தட் த ரோட் இஸ் கிளியர். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க, எதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரோட் க்ராஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரோட் க்ராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரைட் சைட், ரைட்னா வலது பக்கம், வலது பக்கம் பார்க்கணும். அதுக்கப்புறம் லெஃப்ட், லெஃப்ட்னா இடது பக்கம், இடது பக்கம் பார்க்கணும். மறுபடியும் நம்மளுடைய ரைட் சைடில் பார்க்கணும். பார்த்துட்டு ரோட்டில் எந்த வெஹிக்கல்ஸும் வரலை, ரோட் கிளியராக இருக்குது அப்படின்னும்போது தான் நம்ம என்ன பண்ணணும், ரோடை கிராஸ் பண்ணணும். ஓகேவா சில்ட்ரன், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன்? த நேம் ஆஃப் த லெசன் இஸ் சேஃப்டி ஆன் த ரோடு. நம்ம சாலையில் இருக்கும்போது எப்படிலாம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாலையில் இருக்கும்போது, ரோட்டில் இருக்கும்போது ரொம்ப கூடுதல் கவனத்தோடு இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அங்கே ரோட்டில் எந்த இடத்துல ஜீப்ரா கிராசிங் இருக்கோ அந்த இடத்துல நம்ம ஜீப்ரா கிராசிங்கில் மட்டும்தான் க்ராஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்கு இன்னும் வேறு வழிகள்லாம் இருக்குது. எப்படிலாம் க்ராஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஓவர் பிரிட்ஜ், அது மேலே ஏறியும் க்ராஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தது சப்வே, நிலத்துக்கு அடியில் சுரங்கப்பாதை சொல்லுவாங்க, அதுலேயும் ரோடை நம்ம க்ராஸ் பண்ணலாம். டிராஃபிக் சிக்னல்ஸில் த்ரீ லைட்ஸ் இருக்கும், ஒரு ஒரு லைட்ஸுமே ஒரு ஒரு அர்த்தத்தை கொண்டுள்ளது. ரெட் லைட் எரியும் போது வண்டியை ஸ்டாப் பண்ணிடணும், எல்லோ லைட் எரியும் போது வெயிட் பண்ணணும், க்ரீன் லைட் எரியும் போது கோ. நெக்ஸ்ட்டு நம்ம எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும், எதை ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா, நம்ம ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரைட் சைட் பார்க்கணும் ரோட்டில், நெக்ஸ்ட்டு நம்மளுடைய லெஃப்ட் சைட் பார்க்கணும், மறுபடியும் நம்மளுடைய ரைட் சைட் பார்க்கணும். பார்த்துட்டு ரோட்டில் எந்த வெஹிக்கல்ஸும் வரலை, ரோடு கிளியராக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், ரோடை க்ராஸ் பண்ணணும். ஓகே சில்ட்ரன், யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன்? அந்த லெசன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ரோட்டில் இருக்கும்போது நம்ம எப்பயுமே சேஃப்டியாக இருக்கணும், ரோட் க்ராஸ் பண்ணும்போது ரோட்டில் எந்த வெஹிக்கல்ஸும் வராமல் இருக்கும்போது தான் நம்மளுடைய லெஃப்ட் சைட் ரைட் சைட்லாம் பார்த்துட்டு எந்த வெஹிக்கல்ஸும் வரலை, ரோட் கிளியராக இருக்குது அப்படின்னும்போது தான் நம்ம ரோடை க்ராஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், பாய், சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ்.